வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலாங்கிறத காமிக்க போகிறேன் ஓகேங்களா கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது விட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முடி வளர்ச்சி நல்லா வரும் ஓகேங்களா கண்ணும் நல்லா தெரியும் இந்த நம்ம கருவேப்பிலை ரொம்ப யூஸ் பண்ணோம்னா ஓகே குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது ஓகே அதனால் கருவேப்பிலை இதே மாதிரியே நம்ம சாம்பாரில் போடும்போது குழந்தைங்க வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க இல்லைங்களா அதுக்கு வேண்டி ஒரு ஐடியா என்னென்னா நம்ம வந்து இதை காய வச்சுட்டு பொடிச்சு வச்சுட்டோம்னா சாம்பாரில் பொரியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் குழந்தைகளுக்கு தெரியவும் செய்யாது ஆனால் உள்ள குழந்தைகளுக்கு உடம்புக்கு சேரவும் செய்யும் ஓகே அதனால் இது கருவேப்பிலை பொடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை வந்துட்டு நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட்டு வந்துட்டு நாலு கட்டு ஓகேங்களா இந்த மாதிரி காய வைக்கிறது வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு வரணும் இப்படி பண்ணோம்னா இப்படி சவுண்டு வரணும் அப்போ நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகே வாங்க இதே வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணலாம் நம்ம பாருங்க நம்மளுக்கு இவ்வளோ பொடி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு நம்ம இப்போது ஒரு கண்ணாடி பவுலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஏர் டைட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ பவுல் மாதிரி இருக்க ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன் கிளாஸ் இது ஓகேங்களா இதில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐயோ எனக்கு கருவேப்பிலை இல்லை எப்படி நான் குழம்பு பண்ணுறதுங்கிற அந்த இது நம்மளுக்கு இனி தேவையில்லை இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் ஓகேங்களா இந்த பொடி நம்ம யூஸ் பண்ணால் போதும் ரொம்ப ஹெல்த்தி அதனால தான் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டா குழந்தைங்க வந்துட்டு கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கிற அந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு வராது நம்ம குழம்புல போடும்போது குழந்தைகளுக்கு தெரியவும் செய்யாது நம்ம கருவேப்பிலை பொடி போட்டிருக்கிறோமான அதனால் நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பொடிச்சு வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு கட்டு வாங்கிட்டு நல்லா காய வச்சுட்டு மொறுமொறுன்னு நம்ம கையில் இப்படி க்ரஷ் பண்ணும்போது அந்த சவுண்டு வரணும் ஓகேங்களா அப்போ தான் அது நல்லா காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக பொடி கிடைக்கும் கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஓகே பாருங்கள் இப்போ இது ஃபுல்லு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குழம்புல செய்யும் குழம்புலாம் செய்வோங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நம்ம போட்டோம்னா குழந்தைகளுக்கு தெரியும் செய்யாது நம்மளுக்கு குழந்தைகளுக்கு சத்து ஏடாய்க்கும் செய்யும் ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி சரி இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கருவேப்பிலை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஸ்ரீ ஜங்ஷனுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகன் பாய்